ஸோ ஹேகிஸ் நான் உங்களிடத்திலேருந்து அந்த பாணி ஸோ இன்றைக்கி ஓஷோ அவர்களுடைய மறந்திருக்கும் உண்மைகள் அதாவது இங்கிலீஷில் ஹிடன் மிஸ்ட்ரி ஸோ அந்த நூலில் இருந்து ஒரு செய்தி பார்க்க போகிறோம் என்ன போன பதவியில் என்ன பார்த்துருந்தோம் நம்மளுடைய உண்மையான கோயில்கள் ஸோ கோயில் அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம புறத்தை பார்க்கக்கூடிய கோயில் உண்மையான கோயில் இல்லை உண்மையான கோயிலை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு உண்டான வழியும் ஓஷோ அவர்கள் சொல்லியிருந்தார் என்ன நம்மளுடைய எந்திரங்களும் மந்திரங்களும் தான் இதற்குண்டான முக்கியமான ஒரு சாவி அப்படிங்கிறத சொல்லியிருந்தார் ஸோ அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் போன பதவியில் பார்த்துருந்தோம் ஃபைன் இப்போது ரசவாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆல்கமி அதை பற்றி ஒரு செய்தி சொல்கிறார் அதாவது மதம் அப்படிங்கிறதுக்கும் ரசவாதத்திற்கும் நெருங்கிய ஒரு தொடர்பு அப்படிங்கிறது உண்டு ஸோ ரசவாதத்தை சரியாக நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் மதத்தை சரியாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த ஆன்மீகம் முன்னேற்றம் அப்படிங்கிறது சரியாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது ரசவாதம் அப்படிங்கிறது எளியில் எளிதில் நமக்கு வந்து புரிய பெறும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு பதிவு சொல்கிறோம் அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா சரி இப்போது நம்மளுடைய கான்ஷியஸ்னஸ் விழிப்பு நிலை பிரஜ்னா அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு பார்த்தீங்களா அது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதற்கு எந்த விதமான உருவமும் கிடையாது நம்மளுடைய கான்ஷியஸ்னஸ் விழிப்பு நிலை அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு எந்த விதமான உருவமும் கிடையாது அதை தவிர்த்து இருக்கக்கூடியது எல்லாமே தான் ஒன்றா உருவாக்கப்பட்டிருக்கணும் இல்லை தானாக உருவாகிருக்கணும் எல்லாமே பருப்பொருள் மித்த அந்த கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு மட்டும்தான் உருவமே கிடையாது சரிங்களா அப்போது இப்படி உருவம் இல்லாத அந்த இருக்கக்கூடிய அந்த ஒரு பிரஜையை அப்படின்னு சொல்லக்கூடிய பற்றி நமக்கு தெரியல அப்படின்னு சொன்னாலுமே அதை நம்மளால் உணர்ந்து பார்க்க முடியும் அதை சராசரியாக இருக்கக்கூடிய நிலையிலிருந்து அப்பாறப்பட்ட ஒரு நிலை அப்படிங்கிறதுக்கு நம்மளால உயர்த்தி கொண்டு போக முடியும் இதற்கு நம்ம இந்த ரசவாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது புனித தளங்களில் வந்து இது எப்படி இந்த ரசவாதம் அப்படிங்கிறது பயன்படுத்தப்பட்டிருக்கு அது நம்மளுடைய பிரஜையை எப்படி அதிகப்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது வந்து மத ரீதியாக சரியாக அதனுடைய நுணுக்கங்கள் தெரிஞ்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறார் பார்த்தோம்னா இப்போ ரசவாத வித்தின் மூலமாக ஒரு தண்ணியை காய வைக்கிறோம் அந்த தண்ணி ஆவியாகுது அந்த ஆவியான தண்ணி வந்து மறுபடியும் ஆவியை வந்து மறுபடியும் நீராக்குறோம் அந்த தண்ணி மறுபடியும் சூடு பண்ணுறோம் அது ஆவியாகுது அந்த ஆவியை வந்து குளிர்ச்சி பண்ணி திருப்பி நீராக்குறோம் இந்த மாதிரி நீரை ஆவியாக்க அந்த ஆவியை மறுபடியும் நீராக்கன்னு இந்த சுழற்சி வந்து ஒரு ஆயிரக்கணக்கான முறை செஞ்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் வேறு ஒன்றும் இல்லை இங்கே டிஸ்டல் வாட்டராக சொல்லிகிட்டு இருக்காரு ஆயிரக்கணக்கான முறை அதை செஞ்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த தண்ணி வந்து ஒரு மாதிரி சக்தி ஊட்டப்பட்ட ஒரு நீராக அந்த நீர் வந்து மாறிடுது வழக்கமாக இதை கேட்கும்பொழுது வேடிக்கையாக இருக்கும் தண்ணி வந்து என்ன சுத்தமாகும் அதை வந்து காய வச்சு அந்த தண்ணியை திருப்பி வடிகட்டி காய வச்சு வடிகட்டினா மழை வர மாதிரி தானே அது சுத்தம் தான் இதில் என்ன சக்தி வரும் அப்படின்னு கேட்டால் உண்மையாலுமே அது சக்தி ஊட்டப்பட்ட ஒரு நீராக மாறுகிறது அது எப்படி மாறுதுங்கிறதெல்லாம் தெரியல ஆனால் இன்றைக்கி அறிவியல் ஒத்துக்குது ஆமாம் அது சராசரி ஒரு நீருக்கு அது ஒப்பாக சொல்ல முடியாது இது கொஞ்சம் அதிகமான ஒரு ஹை கான்சன்ட்ரேஷன் இருக்குது அதில் ஒரு எனர்ஜி இப்போ அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அந்த தண்ணியை நம்மளால குடிக்கலாம் முடியாது குடித்தோம்னா நம்மளுடைய கான்ஷியஸ்னஸ் நம்மளுடைய உடல்நிலை அப்படிங்கிறது பாதிக்கப்படும் பாதிக்கப்படாது சராசரி இருக்கிற நிலையிலிருந்து மாறுபட்டு வேலை செய்ய ஆரம்பிக்கும் அது அதுக்கு நம்ம அடாப்ட் ஆகிருக்க மாட்டோம் அந்த ஒரு காரணத்தினால நமக்கு அது நம்மளுடைய உடலும் மனசும் வந்து அதை ஏற்றுக்காது அப்போது ஒரு சாதாரணமாக ஒரு தண்ணியை காய வச்சு அதை ஆவியாக்கி அந்த ஆவியை நீராக்கி இந்த சுழற்சியை திருப்ப 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 ஒரு ஆயிரக்கணக்கான தடவை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த நீரானது வந்து நம்ம வந்து ஒரு சக்தி ஊட்டப்பட்டு ஒரு நிலைக்கு வரும்பொழுது நம்மளுடைய உடல் எழுபது சதவீதம் நீரினால் தான் நிறைஞ்சிருக்கு இதை சக்தி ஊட்ட முடியாதா இதை நீங்கள் காய வைக்கிறது எப்படி அப்படிங்கிறது பின்னாடி ஒரு இடத்துல பார்ப்போம் இதில் ஒரு வகை வகை இருக்குது ஒன்றா இதை காய வச்சு நம்ம வந்து சக்தி விடலாம் காய வச்சு திருப்பி அதை வந்து புகையை நீராக்கி காய வச்சு நீராக்கி இதை வந்து ஒரு வகையாக சக்தி விட்டலாம் இந்த நீரை நீராகவே வச்சு சக்தி விட்டோன்னா இங்கே தான் நம்ம ஆட்கள் வந்து ஒரு பெரிய உருவத்தையை கையாண்டுருக்காங்க பார்த்தோம்னா இப்போ ரசவாதிகள்லேயே வருவோம் இன்னும் அந்த டாப்பிக்கை முடிக்கல அதனால் அப்படி தொடர்ந்துட்டு வருவோம் பின்னாடி வருவோம் அந்த நீர் நீர் பற்றின தன்மைக்கு இப்போ ரசவாதிகள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த ஒரு செயலை பார்த்தோம் இல்லையா நீரை ஆவி ஆக்கிறதா ஆவி திருப்பி நீராக்கிறது இந்த செயலை தொடர்ந்து செஞ்சிட்டே வராங்க இன்னும் ஹையஸ்ட் கான்சென்ட்ரேஷன் கொண்டு போகணுன்னு அவங்க விருப்பப்படுறாங்க ஒரு லட்சம் தடவை பண்ணலாமா ஆயிரம் தடவை வேண்டையா ஒரு லட்சம் தடவை பண்ணுவோமா அப்படின்னு சொல்லி முற்படுறாங்க ஆரம்ப காலத்தில் நல்லாயிருக்கும் அது வந்து சூடாக்கிறதுக்கு திருப்பியும் தண்ணியாக்குறதுக்கு சூடாக்கிறதுக்கு தண்ணி ஆக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் ஆரம்பத்தில் நல்லாயிருக்கும் எத்தனை தடவை தான் உங்களால் பொறுமையாக செய்ய முடியும் ஒரு கட்டத்தில் சலுப்பு தட்டாது ஒரு கட்டத்தில் உங்களுக்கு போர் அடிச்சு போய் என்னையே ஒரே வேலையை திருப்பி திருப்பி செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க போர் அடிக்குது அந்த ஒரு சலுப்பு தட்டாது உங்களுக்கு இப்போ இந்த சலுப்பு பொழுதும் கூட அந்த சளிச்சிட்டு போயிட்டு நீங்கள் ஒரு வேலையை செய்யும்பொழுது உங்களுடைய மனோநிலையில் ஒரு மாறுதல் ஏற்படுது இந்த ஒரு நாளைக்கு தினமும் பத்து மணிக்கு படுத்துடுறீங்க அதுதான் உங்களுடைய சரியான ரொட்டீன் பத்து மணிக்கு நீங்கள் தூங்கிடுறீங்க தூங்கவே ஆரம்பிச்சிடுறீங்க பத்து மணிக்கு ஒரு நாள் ஒரு அரை மணி நேரம் தள்ளி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறீங்க ஒரு பத்தரை மணி வரைக்கும் நீங்கள் இது பண்ணுறீங்க அந்த அப்படியே ஆகும் பத்து மணிங்கும் போது ஆனால் நீங்கள் உங்களை வந்து ரெடி பண்ணி இல்லைடா பத்தரைக்கு தான்டா தூங்குறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு ஹாஃப் அன் ஹவர் தள்ளுறீங்க இப்போ பத்தரை ஆன உடனேயே நம்ம வழக்கமாக என்ன சொல்லுவோம் அப்போ அப்படி உளுந்தடிச்சு அடித்து அப்படின்னு சொல்லுவோம் உண்மையிலேயே அது நடக்காது பத்தரை மணிக்கு அவன் பார்த்தீங்கன்னா பகல் பொழுதுல எப்படி விறுவிறுன்னு கண்ணை கொட்டு விழிச்சிட்டு வர 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 வரன்னு வேலை செஞ்சோன்னா அந்த மாதிரி ஆகிருப்பான் அவனுடைய தூக்கம் அவனை விட்டே போயிருக்கும் அப்போ என்ன ஆகுதுன்னா உள்ளே ஸ்டோர் ஆன எனர்ஜியை அது வெளியே தூண்டி விட்டுருது அவனுக்கு அதுக்கு மேலே தூக்கம் அப்படிங்கிறது வரவே வராது அந்த ஒரு ஹாஃப் அன் அவர் அவனுடைய மொத்த கான்ஷியஸ்னஸ் அவனுடைய மொத்த உடலுடைய செயல்பாட்டை மாற்றி விட்டுருது அவனுக்கு ஒரு எனர்ஜி உள்ளிருந்து உண்டாயிருது இல்லை ஏன் தூங்கக்கூடாது அரை மணி நேரம் கழிச்சு தான் வேலை செய்யணும்னு அந்த எனர்ஜி தூண்டுனது அந்த அரை மணி நேரம் கழிச்சு அவனுக்கு தூக்கத்தை உண்டு பண்ணாது அது அவன் விறுவிறுனே இருப்பான் அதுக்கப்புறம் அவன் தூங்குறது ரொம்ப கஷ்டம் இதே நிலைப்பாடு அப்படிங்கிறதான் இந்த தண்ணியை வந்து காய வச்சு காய வச்சு திருப்பியும் ஆ ஆவியானது திருப்பியும் இது பண்ணுறோம் அப்போது ஒரு கட்டத்தில் சலுப்பு தட்டும்பொழுது இப்போ போர் அடிக்கிறது அது பண்ண வேண்டாயான்னு சொல்லும்போது கூட குரு இருப்பார் குரு என்ன சொல்வாரு பண்ணு அப்படிம்பார் அப்போ வேறு வழியே இல்லை அப்படியே பல்ல வெறுகிட்டு குரு சொன்னாரே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவோம் அப்போ வெறுப்பு அதை அக்சப்ட் பண்ணிட்டு பண்ணுறோம் அப்போ அந்த அக்செப்டன்ஸ் வரும் கொஞ்சம் தூரம் போகும் திருப்பியும் வெறுப்பு குரு விட மாட்டார் அப்படியே தூரம் பண்ணுறோம் ஒரு கட்டத்துக்கு மேலே லட்சம் தடவை பண்ணி முடிச்சிடறோம் அந்த அந்த சைக்கிளை வந்து லட்சம் தடவை பண்ணி முடிச்சிடுறோம் இப்போ நம்மக்கிட்ட ஹையஸ்ட்டு கான்சன்ட்ரேஷன் தண்ணியும் இருக்குது ஹையஸ்ட்டு கான்சென்ட்ரேஷன் கான்சியஸ்னஸும் இருக்குது நம்மளுடைய பொறுமையினுடைய அளவு நீண்டுச்சு எப்படி சக்தி கூடப்பட்டதோ எது தண்ணியில் அதே போல் நம்மளுடைய உடல் குழியும் சக்தி நிலை அப்படிங்கிறது மேலே ஏறி இருக்கும் அப்போ ஏதாவது ஒரு கஷ்டம் வரும் பொழுது அதை தாங்கி அதை தழுறது தெரியுங்களா அந்த தள்ளுறதுக்கு தான் வந்து யோக முறை இல்லை மந்திர முறையோ இல்லை அந்த கோயில் போகிற பக்தி முறையோ ஏதாவது ஒன்று வகுக்கப்பட்டிருக்கு நமக்கு உள்ளாகவே அந்த சேஞ்சஸ் அப்படிங்கிறது கொடுக்குறது இதுதான் நமக்கு உள்ளே ஏற்படக்கூடிய ரசவாதம் அப்போது அந்த நிலை நமக்கு ஏற 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 உடல்லையும் மனதுலேயும் அபரிமிதமான ஒரு மாற்றம் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுடைய லிமிட்டுக்கு போயிடுறீங்க அந்த லிமிட்லேருந்து ஒரு சின்ன ஒரு புஷ் அதுக்கு தான் ஏகப்பட்ட ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படிங்க இல்லை இப்படி தான் பண்ணியே ஆகணும் எனக்கு பிடிக்கல இல்லை அப்படி தான் பண்ணணும் ஓகே உன்னை நீ தள்ளு அப்போ அங்கே போகிறோம் பிடிக்கல இல்லை தள்ளு அப்போ நம்மளுடைய எல்லையை நம்ம விரிவுபடுத்தும் போது நம்ம அதிகப்படியான ஒரு சக்தி நிலை அப்படிங்கிறது நமக்கு ஏற்பட்டுறது கங்கை நதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்துலேயே வந்து அது போல் இருக்கக்கூடிய ஒரு தூய்மையான ஒரு தண்ணியோ இல்லை அதற்குள்ளே ஏற்படக்கூடிய ஒரு ரசாயன மாறுதல் வேறு எந்த நீரிலையுமே ஏற்படுவதில்லை கங்கை நதி உருண்டு வண் உண் உருவாகக்கூடிய அந்த ஒரு மலையிலிருந்து நிறைய கிளை நதிகள் போகுது அதே மலை தான் அதே மழை தான் அதே தான் அதே சூரியன்தான் எல்லாம் ஒன்று தான் ஆனால் கங்கை நதி மட்டும் வித்தியாசமாக இருக்குது பிற கிளை நதிகளுக்கு அந்த ஒரு தன்மை இல்லை அப்போ அங்கே என்னமோ கங்கை நதியில் ஒரு ரசவாத தன்மை அப்படிங்கிறது அந்த இடத்துல ஏற்படுது விஞ்ஞானிகள்னால் அதை கண்டுபிடிக்கவே முடியல இப்போ வரைக்கும் ஆனால் கங்கை நதியில் என்னமோ ஒரு ரசவாதம் அப்படிங்கிறது ஏற்படுது ஒரு சாதாரண நதி இல்லை அப்படிங்கிறது அவங்க ஒத்துக்கிறாங்க கங்கை நதி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பிற நதிகள் எல்லாத்தையும் தண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்ச நாள் அது கெட்டு போயிடும் ஆனால் கங்கை நதி கெட்டு கெட்டு போகவே போகாது அது துர்நாற்றமும் அடிக்காது அதில் புழு பிடிக்கவும் பிடிக்காது அந்த கங்கை நதி எப்பவுமே தூய்மையாக இருந்துகிட்டே இருக்கும் அது ஏன் எதனால் அப்படி இருக்குது அப்படிங்கிறத நமக்கு வந்து இன்னும் புரியாமல் இருக்குது ஒரு கங்கை நதி உருவாகக்கூடிய இடம் வந்து கங்கோத்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருந்து தான் அந்த இடம் வந்து நதி உருவாகி வந்துகிட்ருக்கு அந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னு முற்பட்டோம்னா வெளிப்புறமாக பார்க்கலாம் ஒரு சின்ன சோனையிலேருந்து அப்படி வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் பணியெல்லாம் உருகி அப்படி வரும்பொழுது பெருவிய பிரவாகமாக அது வர ஆரம்பிக்கும் ஆனால் உண்மையாலுமே சொல்லக்கூடிய கங்கை நதி புறத்தோற்றத்தில் பார்க்கக்கூடிய அந்த கங்கோத்திரி கிடையாது அது அகக்கண்ணால் மட்டுமே பார்க்கக்கூடியது சூக்கும உடல் குண்டு மட்டுமே பார்க்க முடியுது அப்படின்னு சொல்கிறாரு ஓஷம் சரிங்களா ஸோ சூக்கும் உடல் குண்டு பார்க்கக்கூடிய கங்கை நதி அப்படிங்கிறது அதை மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படிங்கிறாரு ஓஷம் இப்போ சரி புறத்தோட்டத்தில் இருக்கக்கூடிய கங்கை நதி அப்போது இல்லையா அது வெறும் ஏப்பச்சாப்பையானது அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது இப்போது ஒரு சாதாரண நதியில் கொண்டு ஒரு பிணத்தை வீசுகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த நதி வந்து மாசுபட்டு போயிடும் அது துர்நாற்றம் முடியும் அந்த தண்ணி வந்து பயன்படுத்துவதற்கு இல்லாத மாதிரி விஷத்தன்மை ஏறி போயிடும் ஆயிரக்கணக்கான பிணங்கள் வந்து கங்கை நதியில் போட்டுக்கிட்டே இருக்காங்க இன்றைக்கி வரைக்கும் அது துர்நாற்றம் இல்லை அது விஷத்தன்மை ஆவதும் கிடையாது ஒரு பிணம் வந்து அவ்வளோ சீக்கிரம் அழுகவோ மக்கிப்போகவோ செய்யாது அதுக்குன்னு உண்டான கால அவகாசம் உண்டு ஆனால் கங்கை நதியில் போட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த பிணம் வந்து சீக்கிரம் அப்படி கரைஞ்சி போயிடுது அப்படின்னு கம்ப்ளீட்டாக இதில் என்ன பியூட்டினா எலும்புகள் தண்ணி வந்து அரிக்கவே இருக்காது எலும்பை தண்ணி அரிக்கவே இருக்காது கங்கை நதியில் போட்டு அதை அரிச்சு போயிடுது அப்போது அந்த அந்த உடல் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை அப்படியே அந்த மண்ணோட மண் அந்த பஞ்சுபூத தத்துவத்தோடு அந்த கங்கை நதி அப்படிங்கிறது கரைச்சிருது அப்போ அங்கே என்னமோ ஒரு மகா ரசவாத வித்தை அப்படிங்கிறது அந்த இடத்துல என்னமோ நடந்துக்கிட்டு இருக்குது இன்றைக்கி நிறைய அறிவியலாளர் இருக்கு நான் வேற ஒரு இடத்துல படிச்சிருக்கேன் அங்கே வந்து அந்த மீன்கள் எல்லாம் சாப்பிட்ருது அப்படின்னு வந்து அவர்கள் ஒரு கூற்று சொல்கிறாங்க ஆனால் மக்கள் இன்னைக்கு அந்த பிணங்களை கொண்டு போய் போடுறாங்களே அந்த கங்கை நதியில் அந்த மீன்கள் அப்படிங்கிறது இல்லை அது ஒரு இடத்துல அடிச்சிட்டு வருது பிணங்கள் அந்த இடத்துக்கு வருது அந்த இடத்துல மீன்கள் சாப்பிடுதுன்னு ஒரு ரிசர்ச் இருக்குது எல்லா பிடங்களும் அந்த இடத்துல அடிச்சுட்டு போகிறது கிடையாது எல்லா பிடங்களையும் அந்த மீன்கள் அப்படிங்கிறது சாப்பிடுவதும் கிடையாது அப்போ அங்கே வேறு என்னமோ ஒரு விஷயம் அங்கே நடக்குது அது என்ன அந்த ரசவாதம் மாறுதல் அந்த கங்கை நதிக்கு மட்டும் ஏற்படுது அப்படிங்கிறது நமக்கு தெரியறதில்ல இப்போ சூஃபிகள் போகக்கூடிய அந்த குஃபா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இடம் அப்படின்னு பார்த்தோம்ல இல்லை என்ன மற்ற நிலையில் யார் ஒருத்தரும் இருக்கானா என்னத்தோட எனக்கு அது வேணும் இது வேணும் அதை கண்டுபிடிக்கணும்னு போனால் அவனால் கண்டுபிடிக்க முடியாதான் என்ன மற்ற ஒரு நிலையில் யார் ஒருவன் இருக்கானா அவன் வந்து அந்த அல் குஃபாக்குள்ளே போயிடுவானான் சரிங்களா சரி இதெல்லாம் யோக முறைகளில் சொல்கிறது தான் அதுபோல் யார் ஒருவன் கங்கை நதியை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த புற உடலோடு அங்கே போகிறான்னா அவனுக்கு உண்மையான கங்கை நதி தெரியாது சும்மா மலையிலேருந்து வர சொனைவன நீங்கள் பார்த்துட்டு வந்துடலாம் போனால் மலையிலேருந்து வர சொனைவே பார்க்க முடியாது பார்த்துட்டு வந்துடலாமா இருக்கும் அதுக்காசம் மேன கேட்டிங்கன்னா ஆனால் உண்மையான கங்கை நதி எங்கே இருக்குது அப்படிங்கிறது சூக்கும உடல் எடுத்தால் ஒழிய பிறருக்கு யாருக்கும் தெரிவது கிடையாது அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது இப்போது ஏன் இந்துக்களுக்கு இந்த நீர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா உடலில் நமக்கு நிறைய சக்தி மையங்கள் அப்படிங்கிறது இருக்குது ஒரு 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 மையத்திற்கும் ஒரு ஒரு பஞ்சபூத தத்துவம் அப்படிங்கிறது இருக்குது இப்போ இந்துக்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீர் தத்துவத்தை தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க சமணர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நெருப்பு தத்துவத்தை தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க இப்போ கங்கை நதிக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம்னால் அந்த நீர் தத்துவத்தை இந்துக்கள் முழுசும் தேர்ந்தெடுத்து அதனால தான் அது ஓடி வரக்கூடிய அந்த வழி பூரா கோயில் கட்டி வச்சுருப்பான் ஏன்னா அந்த நீரனுடைய தன்மையை உடல்லையும் எழுபது சதவீத நீர் அப்போ அந்த நீரினுடைய தன்மையை முழுக்க எடுத்து அந்த நீரினுடைய தன்மையாகவே இருந்து அந்த சக்தியை ஏற்றுவது அப்படிங்கிறது ஒரு வழியை வந்து இந்துக்கள் கண்டுபிடிச்சி வச்சுருந்தாங்க ஆனால் சமணர்கள் அதை பண்ணலை நீரை வற்ற வச்சு உடலால் வந்து உஷ்ணத்தை எழுப்பி அந்த ஆன்ம முன்னேற்றத்தை அடையணும் அப்படின்னு சொல்லி சமணர்கள் தேர்ந்தெடுத்திருந்தாங்க அதனால தான் பார்த்தோம்னா சமணத்தை சமணர்களினுடைய தீர்த்த தலங்கள் இருக்கிறது எல்லாமே மலை மேலே இருக்கும் வறண்ட மலை மேலே இருக்கும் மொட்டை மலையாக இருக்கும் வெறும் அங்கே ஒன்றுமே விளையாது ஒன்றுமே வேணாலும் ஒன்றுமே விளையாது மொட்டை மலையாக இருக்கும் அங்கே தண்ணி இருக்காது எதுவுமே இருக்காது உஷ்ணம் அப்படி தகிக்கும் அப்போ இது சுய சித்திரவதை மாதிரி தான் வச்சுருக்கங்களேன் ஆனால் அவர்கள் அவர்கள் உடலில் நிறைய மாறுதல்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டது அவர்கள் வந்து அந்த தீர்த்தங்கரர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலைக்கு அவர்கள் உயர்ந்தார்கள் ஸோ அவர்கள் தேர்ந்தெடுத்துக்கிட்டு அந்த ஒரு வழிபாதை என்ன அப்படின்னு சொன்னால் நெருப்பு உஷ்ணம் அப்படின்னு சொல்லக்கூடியது அவர்கள் சூடு அதை வந்து தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க அதனால் அவர்கள் குளிப்பதில்லை அவர்கள் பல்லு வளக்குவதில்லை அந்த விரத நாட்களில் வந்து சராசரியாக மத்த விரத நாட்களில் தண்ணியாவது குடிக்கலாம்னு சொல்லுவாங்க சமணர்கள் அதுவும் கூட குடிக்க மாட்டாங்க ஏன்னா அந்த உடல் உஷ்ணத்தை இந்த நீர் தத்துவம் மேலே படும்பொழுதும் இல்லை உள்ள ஆகாரமாக எடுக்கும் பொழுது அந்த உடல் உஷ்ணம் விடும் அது என்னுடைய யோக பயிற்சிக்கு கேடு விளை விளைவிக்கக்கூடும் அப்படிங்கிறதுனால அறவே நீரை வந்து ஒதுக்குனாங்க ரேராக எப்பாவது ஒரு தடவை தான் குளிப்பாங்களாம் அந்த உடல் துர்க்கந்தம் வீசினாலும் அவர்கள் அந்த தகவல் நிலையிலேயே இருக்கும் பொழுது அவர்கள் அதை பற்றி பொருட்டாக எடுத்துக்கிறது இல்லை அப்போ ஏதோ ஒரு நாள் தான் அவர்கள் வந்து அந்த குளிப்பாங்க அப்போது அதன் மூலமாக அந்த உஷ்ணத்தின் மூலமாக அவர்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த சக்தியை அவர்கள் மேலெடுத்தாங்க ஆனால் இந்துக்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது முழுக்க முழுக்க நீர்த்தத்துவத்தை எழுதிட்டாங்க அவங்க எல்லாம் பாருங்கள் குளம் குட்டை ஆறு இது பக்கத்தில் தான் பூரா கோயில் இருக்கும் இப்போ அன்ஃபார்ச்சுனேட்டான ஒரு சுச்சுவேஷன் என்ன ஆகிப்போச்சுன்னா கால மாறுதலின்படி வெளித்தோற்றங்கள் நிறைய இந்துக்கள் கோயில்கள் வந்து அந்த நீர்நிலைகள் பற்றி பக்கம் உருவாக்கினதை பார்த்து சமணர்களும் அதுக்கேற்ற மாதிரி மாறிட்டாங்க இப்போ சமணர்களுடைய கோயில்கள் இருக்கக்கூடிய இடமும் நீர்நிலைகள் இருக்கக்கூடிய இடமும் நல்லா அழகாக இருக்கக்கூடிய காடுகளும் பூஞ்சோலைகளும் இருக்கக்கூடிய இடமா மாறிடுச்சு அப்போது உண்மையாலுமே சமண தத்துவம் என்ன சொல்லிச்சு அந்த நெருப்புத்தன்மையை பற்றி அவங்க சொன்னதை முழுசும் பின்வந்தவர்கள் எல்லாம் மறந்துட்டாங்க அவங்க முழுசும் தண்ணியோடு ஒது போயிட்டாங்க இப்போ முக்கி முக்கி என்ன அவங்க பயிற்சி பண்ணினாலும் அந்த பழைய இருந்தவர்களுடைய அந்த நிலைக்கு இவர்கள் அடைய முடியாமல் போயிடுச்சு ஏன்னா சாவி நெருப்பு ஆனால் இவங்க இந்த நெருப்பு சாவியை கொண்டு வந்து தண்ணி சாவிகிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க எப்படி நெருப்பு தண்ணி அணைச்சி போடும் அப்போ தண்ணியின் முறையில் பயன்படுத்தக்கூடிய அந்த ஒரு சக்தியை பயன்படுத்தக்கூடிய முறையில் பயன்படுத்தினா தான் அந்த ரசவாதம் அப்படிதான் அப்படி தான் வேலை செய்யும் அந்த சாவி அப்போ தான் அந்த கதவை அப்போ தான் திறக்கும் நெருப்பு வழி பயன்படுத்துகிறீங்கன்னா அந்த சாவி அப்படி யூஸ் பண்ணால் தான் அந்த வழி திறக்கும் ஸோ அவரவர்களுடைய பெரியவர்கள் அவரவர்களுக்கு என்ன வழி கொடுத்து கொடுத்துருக்கிறார்களோ அந்த வழியில் பயன்படுத்தும் பொழுது அந்த உடலில் நிறைய மாறுதல்கள் அப்படிங்கிறது ஏற்படுது ஸோ அதற்குன்னு உண்டான இடங்கள் ஒரு சில இடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ நதிகள் ஓடக்கூடிய இடம் ஆறு கோளம் இருக்கக்கூடிய இடத்தெல்லாம் இந்துக்கள் கோயிலாக இருக்கும் அப்போ நீ அந்த தண்ணியில் மூங்கி எழுந்திரிக்கணும் அந்த நீரில் வந்து நீ இருந்தால் அதனால தான் இந்த காலையில் நேரத்தில் தண்ணிக்குள்ளே முங்கிட்டு சூரியனை பார்க்க சொல்லுவாங்க உங்கள் உடலில் மாறுதல் ஏற்படும் மனோ நிலையில் மாறுதல் ஏற்படும் சமணர்கள் இதை பண்ண மாட்டாங்க அப்போ நீ வந்து இந்த அந்த நீர் பழக்கத்தை கொண்டு போய் மொட்டமலையில் உட்காந்துட்டு இருந்தேன்னு நீ என்னவ உனக்கு அது பழக்கமே இல்லை உன்னுடைய உடல் அதற்கு பழக்கப்பட்டது கிடையாது அப்போ உனக்கு பாதிப்புகள் தான் ஏற்படும் உங்கள்கிட்ட எந்த விதமான மாறுதல்களும் அந்த ஒரு பாசிட்டிவிட்டி வராது அப்போ நீ சமண தத்துவத்தை பின்பற்றும் பொழுது அப்போ அந்த கிராஜல உன்னை நீ மாற்றி கொண்டு போகணும் உன்னுடைய நேச்சருக்கு நீ மாறா போகணும் அப்போ சமணர்கள் அதே போல அந்த நெருப்பு மொட்டை மலையில் போய் உட்காந்தா அவங்களுக்கு வேலை செய்யும் அதை விட்டு போட்டு இங்கே தண்ணிக்கிட்ட வந்தாங்கன்னா அவங்களுக்கு வேலை செய்யறாரு ஸோ எந்த ரசவாத முறையை பயன்படுத்தி அவர்கள் உடலை அவர்கள் சுத்தப்படுத்தினாங்க அந்த ஒரு சக்தி ஏற்றினார்கள் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு வழிமுறையை அவர்கள் பின்பற்றியே ஆகணும் நம்ம போ நான் ஒரு வழியில் இருந்தேன்னு சொன்னால் ஜெனட்டிக்கெல்லாம் எங்கிட்ட அந்த இது இருக்கும் அப்போ நான் அதை சரியாக பின்பற்றினேன் அப்படின்னு சொன்னால் ரசவாதம் வெளியே வந்து தங்கத்தை வந்து இது இரும்பையோ ஈயத்தையோ வந்து அவசியம் இல்லை தங்கமாக வேண்டிய இரும்பு இது தான் இது தான் அப்போ இதை மாற்றுறதுக்கு இந்த நீர்நிலைகளும் இந்துக்களுக்கு இந்த நீர்நிலைகளும் இந்த கோயில்களும் தேவைப்படுது சமணர்களுக்கு மொட்டை மலையும் அந்த தபோ நிலையும் அவர்களுக்கு தேவைப்படுது சூஃபி ஞானியர்களுக்கு என்ன மற்ற நிலைங்கிறது அந்த இடத்துல தேவைப்படுது அப்போ அவரவர்களுக்கு என்ன ஒரு 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 சாவி கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த சாவி அவங்க கையில் எடுத்தால் அந்த பர்டிகுலர் கதவை தான் தொடக்க போகணும் அப்போ அது ஈஸியாக அந்த பாதையில் பயணிச்சிருவோம் இன்னொரு சாவி எடுத்தேன்னா அதற்குண்டான கதவை திறக்கறதுக்கு போகணும் ஒரு சாவி எடுத்து இன்னொரு கதவை திறந்தேன்னா அந்த வேலை இல்லை வேலை செய்யாது அங்கே போனேன்னா உனக்கு குழப்பம் மட்டும் கதவே திறக்காது அப்புறம் தானே குழப்பம் இப்போ நோடிகிட்டே இருக்க வேண்டியது ஒரு யூஸும் கிடையாது ஸோ எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு அப்போது ரசவாதம் உண்மையிலுமே இங்கே நடக்க வேண்டியது இங்கே நடக்க வேண்டியது அதற்கு கோயில்களும் அந்த கோயில்கள் ஏன் கட்டப்பட்டாங்க எப்போ கட்டப்பட்டது அது என்ன சொல்லி கட்டினாங்க அது என்ன மந்திர முறைகளோ எந்திர முறைகளோ பழக்கங்களோ இதெல்லாம் நமக்கு தெரியணும் தெரிஞ்சால் தான் அந்த இடத்தையும் அந்த கோயில்கள் இருக்கக்கூடிய சக்தியை பயன்படுத்தி இந்த கோயிலை ரசவாத முறையில் தங்கமாக மாற்ற முடியும் இது தெரியலன்னா நீ ஓராயிரம் தடவை அந்த கோயிலுக்கு காசு செலவு பண்ணிட்டு போயிட்டு வந்தேனாலும் ஒரு பயனும் கிடையாது நான் இதை ஜோசியம் படித்து இந்த பரிகாரம் சொல்லும்பொழுது நான் நான் யோசித்தது உண்டு ஏன்னா ஒரு ஒரு கோயில்களுக்கு ஒரு ஒரு சக்தி ஏற்று ஏத்த ஏற்றப்பட்டிருக்கும் படிப்புக்கு ஒன்று உண்டான ஒரு இடம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே போய் நீங்கள் காசு பணம் கொண்டாடனா கிடைக்காது பொண்டாட்டி பூல கொண்டாடனா கிடைக்காது இப்போ அந்த இடத்துக்கு போனால் படிப்புக்கு தான் கேட்கணும் ஸ்ரீரங்கம் போனீங்கன்னா சந்திரன் அது சுக்கரனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது அங்கே போய் நல்ல பொண்டாட்டி வேணும்னா கிடைக்கும் அங்கே போய் நல்ல புருஷன் வேணும்னா கிடைக்கும் சில இப்போ சொல்லப்போனால் போனால் சுக்கரன்னா பொண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்க பொதுவாக அப்படி வச்சுக்கோமா திருமணத்துக்கு கேட்டால் கிடைக்கும் அதை விட்டு போட்டு இல்லை காசு வேணும் சுக்கரன் என்ன காசு போகணும் அது கேட்டால் அந்த இடத்துல கிடைக்கும் அதை விட்டு போட்டு நல்லா படிப்பு வேணும் நல்லா குழந்தை வேணும் அது எப்படி கிடைக்கும் புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்னு அந்தந்த இடத்திற்குன்னு ஒரு சக்தி இருக்குது அதை என்னன்னு தெரிஞ்சுட்டு அந்த சக்தியை பயன்படுத்துறதுக்காக போகணும் அதனால தான் ஒரு ஒரு பரிகாரத்திற்கு பொழுது இந்த கோயிலுக்கு போகும் அந்த கோயிலுக்கு போ அந்த கோவிலுக்கு எல்லோரும் ஒரே கோயிலுக்கு போக வேண்டியதானே வேலை செய்யாது புரிஞ்சுக்கணும் என்ன காரணத்தினால அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ ஓஷா அவர்களும் அதே ஒரு விஷயத்தை தான் சொல்கிறார் ஸோ யா இதுதான் இன்னைக்கு உண்டான பதிவு பிடிச்சிருந்துருக்கோம் ஸோ உண்மையாலுமே இப்போ என்ன ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கணும் எப்படி அதை கொண்டு வரணும்னு உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன் யா ஸோ நாளைக்கு வேறு ஏதாவது சுவாரஸ்யமான செய்தியில் மீட் பண்ணுவோம் அதுவரையும் தொடர்ந்து நான் அவங்க இடத்துல தினப்பாட்டேன் நன்றி